ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹீரோயின் ஹீரோக்காக வாங்கி வச்சுருந்த அந்த கிஃப்ட்டை அங்கேயே வச்சுட்டு சோகமாக அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போது நம்ம ஹீரோ வரான், அவள் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப்பே ஆயிருப்பா. அதுக்கப்புறமா வந்து ஜாயு ஜாயுன்னு தேடிட்டு அவள் வாங்கி வச்சுருந்த கிஃப்ட் இருக்கல அதில் உள்ள அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். மை டியர் பாஸ், நீங்கள் என்ன ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. இதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்ட், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு இடம் விடாமல் பாத்ரூம் கிச்சன் பெட்ரூம்னு சொல்லி எல்லா இடத்தையும் போய் போய் ஜாயு ஜாயுன்னு தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து மிஸ் ஆன்க்கு கால் பண்ணி அவள் எங்கன்னு கேட்கவும் சாரிடா நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன், நான் தான் அவளை வேலை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னதே வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா, யாரை கேட்டு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆமா அவ பண்ணி வச்ச வேலைக்கு அவளை தூக்காம அப்புறம் என்ன பண்றதாமா அப்படிங்கிறா. நீங்க என்ன கேட்டல அனுப்பணும், அவ இனிமேல் இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கா அப்படின்னு சொல்றான். அவ பண்ண வர போதும், நேத்து அவ பண்ண வேலையால மிஸ்டர் டாயோட ஃபேஸ் எப்படி மாறிச்சுன்னு நீ பாத்தல, அவ வெறும் பாடிகார்டு தான், நான் உனக்காக மேல் பாடிகார்டு பாக்குறேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க. என்னதை பாக்குறீங்களா, எனக்கு ஒன்றும் அது தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அவ காலை கட் பண்ணிடுறா. உடனே ஹீரோயினுக்கு கால் அடிக்கிறான், அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ திரும்ப திரும்ப கால் பண்ணவோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறா. உடனே ஹீரோ இவ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஒழுக்கமா ஒரு குட் பை கூட சொல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பொட்டி படிக்கையோட போவு ஸ்கூலுக்கு அண்ணன் இருக்க இடத்துக்கு வரா. அவன் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்ததும் என்னமா நீ இப்பவே வந்துட்ட, ஹீரோக்கு இன்னைக்கு பாடி கார்டு தேவையில்லையோ, ஆனா எதுக்காக நீ இவ்வளோ பொருளை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, லூலி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. என்னது வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு என்ன பண்ணிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, சரி சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் வாங்கி கொடுத்துட்டு போனா இல்லையா அந்த ரூம் கிளீனர், அதை வச்சுட்டு உன்னை ஜாயு தான் வாங்கியிருக்கா, அதனால நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, ஆமா உன்னோட அம்மா இப்ப கோவமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது எங்க பேசும், அது பாட்டுக்கு போகுது. இப்ப திரும்பவும் அது கிட்ட போய் நீ இப்ப எனக்கு ஆன்சர் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த, அது எனக்கு என்ன வாயாடா இருக்கு கிறுக்கு மென்டல் பயிர்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டுக்கு நேரம் போயிடுது. இப்போ நைட்டு ஹீரோவுக்கு தூக்கமே வரல, அவள் எதனால போனா, ஒருவேளை அவள் போவு ஸ்கூலுக்கே போயிட்டாளோ, அப்படியே ஏன் என்கிட்ட சொன்னாமல் போனா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான். இங்கே அந்த ஆப்போசிட் ஸ்கூல் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வராங்க. வந்ததும் எங்கே ஜாயு அப்படின்னு சொல்லி கத்த, லூலி வந்து டே எதுக்குடா இந்நேரத்தில் வந்து இங்கே கத்திட்டு இருக்க, பைத்தியமாடடி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நாங்கள் எல்லாரும் பைத்தியம் நீ பெரிய புத்திசாலி, ஃபஸ்ட்டு உன் தங்கச்சி எங்கே அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கத்துறான். அவகிட்ட என்னமோ நாங்கள் தோத்துட்டோமாவே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லி திரும்ப கத்த. உடனே அண்ணன் போய் சார் சார் நம்ம டீ குடிச்சிட்டே ரிலாக்ஸாக பேசலாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போது ஹீரோயின் வந்து எங்கள் ஸ்கூல் பெருசாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முன்ன மாதிரி இல்லை, உங்களை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உனக்கு இன்னும் டைம் இருக்குது, மரியாதையாக மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படிங்கிறான். என்னது மன்னிப்பா, எதுக்கு நாங்கள் கேட்கணும், நாங்கள் பண்ணாத தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, நீ தானே காசு கொடுத்து வின் பண்ண அப்படின்னு சொல்லி கத்தவும், சின்ன பிள்ளை தெரியாமல் பேசுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் அவன் முடிஞ்ச வரைக்கும் அவளோட பெஸ்ட்டை கொடுத்து சண்டை போட்டுருக்கான். அவன் ஃபோர்ஸாக ஒரு அடி வைக்கவும் ஹீரோயின் வேகமாக விழுக போகிறான். கரெக்டாக ஹீரோ வந்து அவளை கேட்ச் பண்ணிடுறான். இப்போது திரும்பவும் அவன் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க ஹீரோ முன்னாடி நின்று ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். உடனே ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த அடியை இவன் வாங்கிக்கிறா. நல்லா பலமான அடி போல ஹீரோயின் சுருண்டு விழுந்துடுறா. அந்த ஆப்போசிட் ஸ்கூல்கார வந்து நீ நல்லாவே கூட சண்டை போட்டமா, இந்த டைம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க ஹீரோ உடனே ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் உடம்புக்குள்ள இந்த கேம் கேரக்டர் பூந்து ஹீரோயினோட உடம்பை கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவ உள்ள இருந்து இன்னைக்கு எனக்காக தானே அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இங்க டாக்டரை காட்டுறாங்க. அன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டாக்டரை பார்த்தாங்களே அதே டாக்டர் தான். அவரை செக் பண்ணி பார்த்துட்டு அட அவளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கே ஆச்சரியமா இருக்கே அவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவ அண்ணன் இருந்துட்டு தோ இங்க இருக்காளே இவனால தான், நீ மட்டும் அவளை வேலை விட்டு தூக்கலனா அவளுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கவே நடந்துக்காது அப்படின்னு சொல்றான். அது டாக்டர் கேட்டதோ என்னது நீ அவளை வேலையை விட்டு தூக்கிட்டியா, நீ அவளை நல்லா தானையா பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் இருந்துட்டு நான் நிஜமாவே வேலையை விட்டு தூக்கல, அவளை திரும்ப கூப்பிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறான். இவன் உடனே என்னது திரும்ப கூட்டிட்டு போறே அப்படின்னு சொல்லி சண்டை போட டாக்டர் இருந்துட்டு அட நிறுத்துங்கப்பா, ஹீரோவே அந்த பொண்ணை அவன் வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கிட்டோம், நானும் என்னோட ஒர்க் முடிஞ்சு போய் அவளை கேர் பண்ணிக்கிறேன், இந்த டீல் ஓகேவான்னு சொல்லி கேட்க, உடனே அவன் அண்ணன் அப்போ இதுக்கு காசு தருவியான்னு சொல்லி கேட்குறான். என்ன மனுஷனே தெரியல. உடனே ஹீரோ சரி சரி போனஸாகவே தரேன் அப்படிங்கிறான். இங்கே ஹீரோயினும் கேம் கேரக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. கேம் கேரக்டர் பொண்ணு இருந்துட்டு அம்மா நீ ஹீரோட்ட பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவர் கூட பேசவே பயமாக இருக்குது அப்படிங்கிறா.
எதுக்காக நீ பயப்படுற, நீ தான் எந்த தப்பு பண்ணலையே இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க வர சவுண்ட் கேட்டு உடனே ஹீரோயின் தூங்குற மாதிரி நடிக்கிறா. இப்போ ஹீரோவும் டாக்டரும் வெளியே நிக்க அவன் அண்ணன் வந்து, ஜாயோ அண்ணனால உன்னை பாத்துக்க முடியாதுமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால ஹீரோ தான் உன்னை பாத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லவும் தூங்கிட்டு இருந்தவ படால் எந்திரிச்சு என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் உன்னை நல்லா பார்த்து பாருங்கவும், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லி இறங்குறா. உடனே ஹீரோ வந்து அவளை தூக்கிட்டு, அதெல்லாம் போக முடியாது, நான் தான் உன்னை பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ வீட்டில் வந்து ஹீரோயின்காக சமைச்சு கொடுக்கணும்ல, அதனால ஒரு மீனை எடுத்து கழுவுறான். அவனால் அதை பண்ணவே முடியல, திரும்பவும் அதை அந்த டப்ளே போட்டு வந்து, டே என்னால் இது முடியாதுடா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ல அப்படிங்கிறான். என்னதே ஆர்டர் பண்ணி சாப்பிட போறியா, உன்னால தான் அவளுக்கு இந்த நிலைமை, ஒழுங்கா நீ தான் செஞ்சு தரணும் அப்படிங்கிறான். ஏய் நானே அவளை வேலையை விட்டு தூக்கவே இல்லைடா, அதை ஏண்டா நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிக்க. அப்போது நிஜமாவே நீ அவளை தூக்கலை தானே, சரி சரி நானே பண்ணி தொலைறப்போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுடுறான். இங்கே ரூமில் ரெண்டு பேரும் காட்டுறாங்க, கேம் கேரக்டர் பொண்ணு இருந்துட்டு, ஆமாம் அவன் டோர்னமெண்ட்டில் சீட் பண்ண விஷயத்தை நீ ஏன் அண்ணன்கிட்ட சொல்லலை, அப்போது நீ அவனை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ண நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தேவையில்லாமல் எதுக்கு சண்டை வரணும்னு தான் பார்க்குற அப்படிங்கிறான். எனக்கு என்னமோ அப்படி தோணல ஜாயோ, நீ ஒரு டைம் ஹீரோ கிட்ட பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. உடனே இவ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, நான்லாம் பேச மாட்டப்பா அப்படிங்கிறா. இங்கே ஹீரோ வர சவுண்ட் கேட்டது உடனே தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறா. அவன் தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு, என்ன இவ இப்படி தூங்கிட்டே இருக்கா, ஒருவேளை காய்ச்சலுக்கு இது அடிக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை இல்லை இவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் கிட்ட போய் அவள் கொண்டையை பிடிச்சி விளையாண்டிட்டு கியூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போது அவள் டக்குன்னு திரும்பவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, எழுந்து வந்துடுறான். இப்போ அந்த கேம் கேரக்டர் பொண்ணு இருந்துட்டு, சரி சரி எழுந்துரு அவன் போயிட்டான் அப்படிங்கிறான். உடனே இவருந்து, ஆமாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு என்னமோ ஹீரோ உன்னை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாருன்னு தோணுது ஜாயோ அப்படிங்கிறா. மண்ணாங்கட்டி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி போகணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே இவங்க ரெண்டு பேரும் சமைச்சதை சாப்பிட்ருக்காங்க. அப்போது அண்ணன்காரை இருந்துட்டு, என் தங்கச்சி ரொம்பவே தங்கமான தங்கச்சி தெரியுமா அப்படிங்கிறான். அவள் இதுநாள் வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது கூட தெரியாது தெரியுமா அப்படிங்கிறான். உடனே ஹீரோ இருந்துட்டு, எனக்கு லவ் பண்ணதே கிடையாதா, அப்போ அவளுக்கு ஏதாவது க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, க்ரஷ்ஷா அதான் லவ்வே இல்லைங்கிற எங்கடா க்ரஷ் அப்படின்ட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வேலையை கிளம்பிட ஹீரோயின்க்கு இந்த ஸ்மெல்லை பார்த்ததும், ஐயோ என்ன விட்டு இப்படி எல்லாம் தின்னுட்டு இருக்கானுங்களா, இங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட்டாங்க இப்பவே போய் ஒரு புடி பிடிச்சிடணும் சொல்லி அவங்க போனதும் அந்த ஃபுட்டை எடுத்து அவன்ல வச்சுட்டு அது ரெடியானதும் அவசரத்துல வெறும் கையவே வச்சிடுறா, அது சுட்டு வச்சிடுது. ஹீரோவை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அதனால் அவள் கையை பிடிச்சி தண்ணியில் காட்டிட்டு, ஜாயோ உனக்கு அறிவு இல்லைங்கிறது நீ அப்பப்போ ப்ரூவ் பண்ணுற, க்ளவுஸ் போட்டுட்டு தான் இதை எடுக்கணும்னு கூட உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி அவனே கொண்டு வந்து வச்சுட்டு, சரி சரி வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போது அவளும் சாப்பிட உட்கார அவன் அவளையே பார்த்துட்ருக்க, நீ என்னை இப்படியே பார்த்துட்டு இருந்தேனா என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லவும், சரி சரி நான் திரும்பிக்கிறேன் நீ நல்லா சாப்பிடு அப்படிங்கிறான். இப்போது ஹீரோயின் சாப்பிட்றதை பார்த்துட்டு, இவ இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்கா, ஆனால் கோபமாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சாயோ என்கிட்ட ஒரு பெரிய காமெடி இருக்குது அது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும்னு கேட்குறியா அப்படிங்கிறான். உடனே ஹீரோயின், இல்லை இல்லை நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் இப்போவே என் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறா. என்னது கிளம்புறியா, நீ என்னோட பாடிகார்டு 24 மணி நேரம் என் கூடவே தான் இருக்கணும் அப்படிங்கிறான். அதெல்லாம் முன்னே இருந்தேன், இப்போ நான் உங்கள் பாடிகார்டே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் பாடிகார்டாக இருக்க எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, உங்களுக்கு ஏற்ற ஒரு பாடிகார்டை தேடிக்கோங்க அப்படிங்கிறா. ஹீரோ அதெல்லாம் முடியவே முடியாது, நீ தான் என்னோட பாடிகார்டு அப்படின்னு சொல்கிறான். சாரி பாஸ் என்னால் முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு காசு வாங்கி ஓட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா, நான் இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோவும், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இதோட ஃபஸ்ட்டு சீசன் முடியுது, என்னடா இப்படி முடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. சீக்கிரமாகவே செகண்ட் சீசன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க, அதனால செகண்ட் சீசன் வந்ததும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட்டு சீசன் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.